Hi friends, full royal blouse வந்து நம்ம canvas neck க்கு வந்து canvas கொடுத்து எப்படி stitch பண்ணனும் அப்படிங்கறது லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு part 1 part 2 வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், முன் பக்கம் எப்படி தைக்கிறது, அதாவது முன் பக்கம் தைக்கிறது, பட்டி வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம், அதுக்கு அப்புறம் பட்டன் பீஸ் எப்படி வெச்சோம், neck piece எப்படி வெச்சோம், எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், part 1 2 3 அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம blouseல வந்து sleeve வந்து எப்படி அட்டாச் பண்றது, ஷோல்டரும் ஸ்லீவும் எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே இந்த blouse வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கற வீடியோ வந்து பார்க்கலனா இந்த வீடியோல லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், பார்க்காதவங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து இந்த சைடு திருப்பிட்டு இதல நேரா வெச்சு தையல் வந்து போட்டுக்குங்க. இந்த ரெண்டு பீஸையும் கரெக்டா நேரா வெச்சு தையல் வந்து போட்டுக்குங்க. ரெண்டு சைடுமே நீங்க வந்து நல்ல பேக் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து அடுத்த பீஸ் வந்து எடுத்துங்க. இதுவுமே ஷோல்டர் நேர் வந்து கரெக்டா வெச்சு நல்ல பேக் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்குங்க, பிரியாம இருக்கிறதுக்காக. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேன்வாஸ் இருக்குது, முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெக் பீஸ் இருக்குது. இது இந்த சைடு நீங்கள் திருப்பி பார்த்தாலுமே உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் தான் இருக்குது, எந்த ஒரு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் வாய் ப்ளவுஸ்க்கு கேன்வாஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லீவ் எடுத்துக்கங்க. இது வந்து உங்களுக்கு முன்பக்கம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு முன்பக்கமாக தான் இருக்கணும். கரெக்டாக இது ஷோல்டர் நேர் சிசர் கட் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வெஸ்ட்டு. இது உங்களுக்கு மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தையல் கூட வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே வச்சுட்டு இந்த சைடு அப்படியே நீங்கள் பொறுமையாக இதை செக் பண்ணிங்கன்னா போதும், இழுத்து மட்டும் வைக்கக்கூடாது. இழுத்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வரும். இப்போ நான் இழுக்காமல் அப்படியே வந்து வைக்கிறேன், ஏன்னா ஷோல்டர் சிசர் கட் வந்து மேட்ச் ஆகணும். இழுக்காமல் வைக்கும்போது மட்டும்தான் மேட்ச் ஆகும். இப்போ நான் இழுக்காமல் அப்படியே கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும் எனக்கு கரெக்டாக ஷோல்டர் சிசர் கட் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னொரு டைப்பில் நம்ம அடுத்த ஸ்லீவ் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்லீவ் வந்து நீங்கள் தையல் போட்டாலுமே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுமே கரெக்டாக வந்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கையோட வளைவு அந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா துணி தூக்காமல் லூஸ் வராமல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதை பொறுமையாக அப்படியே மறுபடியும் இழுக்காமலே தையல் போட்டுக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்கிள் கைட் அளவுக்கு ஒரு தையல் தான் போடணும், அப்படி இல்லைன்னா அரை இன்ச் தையல். நீங்கள் தையலுக்காக அரை இன்ச் விட்டிங்கன்னா அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே அரை இன்ச் தையல் தான் வந்து விடுவோம், அதனால் நீங்கள் அரை இன்ச்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட தையல் மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், இந்த வளைவு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தூக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி எனக்கு பண்ண வரல, வேறு நான் எந்த மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறோம். அடுத்த சைடு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டரே சிசர் கட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஓரத்தில் மட்டும் எஜ்ஜு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணுங்கள், அப்படியே வச்சு இதை அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே இந்த சைடு வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் இழுத்து வச்சு என்ன பண்ணிக்கலாம், தையல் போட்டுக்கலாம். இங்கே ஒரு தையல் போடும்போது நமக்கு கரெக்டான அந்த ஷேப் இருக்கும். இப்போ எனக்கு அந்த ஷோல்டர் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா, சிசர் கட் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, நான் அதுக்கு கீழே தான் வந்து தையல் போட்டுட்டு வரேன். இப்போ இதில் அப்படியே அரை இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த சைடு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஃபஸ்ட்டு நான் எஜ்ஜு தையல் வந்து இங்கே போட்டிருக்கேன், அதே நேர் நமக்கு அப்படியே இந்த சிசர் கட் மாறாமல் அப்படியே தையல் போட்டோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு எஜ்ஜில் மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிங்க, ஒரு சூப்பரான ஸ்லீவ் வந்து உங்களால் அட்டாச் பண்ண முடியும். இந்த சைடில் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் துணி வந்து அப் அண்ட் டவுன் லைட்டாக பெருசாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இல்லை அதிகமாக அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ரொம்ப வரக்கூடாது, லைட்டாக இருந்தால் ஓகே. இப்போ இந்த வீடியோவில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் எதுவுமே தூக்கிட்டு இல்லாமல் எல்லா சைடுமே நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான், ஆனால் அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச்சும் சைடு எதுவும் தூக்காமல் ஷோல்டர் எதுவும் தூக்காமல் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.